வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒயிட் டைல்ஸில் படிஞ்சிருக்கிற இந்த மாதிரியான உப்பு கரைகளை எப்படி எளிமையாக நீக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய வீட்டில் இந்த டைல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், இந்த பாத்ரூமில் எப்படி அழுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். மெயினாக அந்த செவுத்தில் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும், தரையில் கருப்பாக இருக்கும். நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த தரையில் இருக்க கருப்புலாம் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லா அழுக்குமே போகும். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த செவுத்தில் இருக்கிற இந்த உப்புகளை நீக்கலாம். நீங்கள் எப்பயும் போல் மஸ்க் எடுத்துக்கோங்க, ஹச்எஸ்ஆர் மஸ்க் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹச்எஸ்ஆரை வந்து அதில் அப்ளை பண்ணுறோம். நாங்கள் இந்த இடத்துல வந்து மஸ்கை யூஸ் பண்ணலை. சரி, ஃபஸ்ட்டு இதை மட்டும் செஞ்சு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நமக்கு ரிசல்ட் கிடைக்கிதான்னு பார்ப்போன்ட்டு வெறும் மஸ்கை மட்டும் செஞ்சு பார்க்குறோம். சரி, வெறும் ஹச்எஸ்ஆரை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணணும்னா, ஹச்எஸ்ஆரை அந்த உப்பு இருக்க இடத்துல லைட்டாக அப்படி தடவுங்க, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வச்சு தடவுங்க. நீங்கள் என்ன தான் சரி, என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த அழுக்கெல்லாம் போகவே போகாது. நிறையா நானும் நிறையா வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சாம்பழத்தை வச்சு இது பண்ணுறாங்க, டூத் பேஸ்ட்டை வச்சு இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய இது பண்ணுறாங்க. ஆனால் எந்தளவுக்கு அதில் போகும்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அதில் போகாது, ஏன்னா இதுக்கே கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் போகுது. நல்ல இது, பவர்ஃபுல்லான கெமிக்கல் இது. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணியே போகிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ மற்றதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகும்னு தெரில. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தடவிடுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த விம் சோப்பு அதெலாம் போகவே போகாது. இந்த சோப்புலாம் பார்த்தா நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், சோப்பை வச்சுலாம் க்ளீன் பண்ணாங்க. சோப்புக்கும் உப்புக்கும் சம்மந்தமே இல்லை. சோப்பு வந்து உப்பை வந்து சோப்புலாம் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் அதில் மேலே அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு சும்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், லைட்டாக ஊறிடும். இப்போ ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எமர்ஜென்சி வச்சு தேய்ங்க. அழுக்குலாம் அப்படி எவ்வளோ எத்தனை வருஷம் அழுக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அழுக்கு அப்படியே உரிச்சு எடுத்துக்கிட்டு வந்துடும். நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி கெமிக்கல் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கே மாட்டீங்க. எவ்வளோ பெரிய அழுக்காக இருந்தாலும் சரி, அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, அசால்ட்டை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிடும். இன்னும் நீங்கள் மஸ்க்கு யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மஸ்க்கு வந்து அதிகமாக அழுக்கு இருக்கிற இடத்துல பயன்படுத்துவோம். இந்த வீட்டுக்காரங்க வந்து எனக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால எனக்கு வந்து ஹச்எஸ்ஆரை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு டெமோக்காக அதை செஞ்சு பார்த்தான், அழுக்கு போகும். ஆனால் மஸ்கை யூஸ் பண்ணி செஞ்சோம்னா இன்னும் நல்லா நமக்கு கல் வந்து நல்லா பலபலன் புது சுவானம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒன்றும் பெருசாக இருக்குது. இந்த மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணல, ஹச்எஸ்ஆரை அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிட்டு எம்எர் சீட்டை வச்சு, ஒரு பழைய எம்எர் சீட்டு தான், 10 ரூபாய் எம்எர் சீட்டு, அதை வச்சு தேய்க்கிறேன். பாருங்கள் எப்படி நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட எம்எர் சீட்டு கூட வாங்கிக்காங்க. இதுனால் கொஞ்சம் நம்ம கிளியாது, அந்த எம்எர் சீட்னால் கிழிஞ்சு போயிடுது, சீக்கிரமாகவே கிளியாது. கல்லுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, கீரலோ எதுவுமே ஏற்படாது, கல் அப்படியே தான் இருக்கும். இந்த வீடெல்லாம் எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. அழுக்கானால் சூப்பராக போச்சு. வீட்டுக்காரங்களாம் பார்த்துட்டு மிரண்டாங்க, என்னப்பா செம்மையாக இருக்குப்பா, புதுசு மாதிரி இருக்குப்பான்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டுக்காரங்க வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம். அந்த பொண்ணு வந்து எங்களை பேசிச்சானா வந்து இந்த மாதிரி எனக்கு கல்யாணம்ண்ணா, எங்கள் வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக நாங்கள் வேலை பார்த்துட்டோம், பெயிண்ட் அடிச்சிட்டோம், எல்லாமே செஞ்சுட்டோம். ஆனால் எங்கள் வீட்டு பாத்ரூம் மட்டும் ரொம்ப கன்றாவதியாக இருக்குண்ணா. நாங்களும் யூடியூப்பில் என்னென்னமோ ப்ராடக்ட்லாம் வாங்கி பார்த்து, யூடியூப்பில் சொன்ன மாதிரிலாம் நிறையவே செஞ்சு பார்த்தோம், எதுவுமே எங்களுக்கு திருப்தி இல்லை. சரி, கடைசியாக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்களே இதை பார்ப்போன்ட்டு சும்மா ஒரு இதுக்கு சும்மா பார்த்தனே, நல்லா இருந்துச்சு. சரி, அதானே உங்களுக்கு கால் பண்ணனே, முடிஞ்ச எங்கள் வீட்டுக்கு வந்து செஞ்சு விட்றீங்களான்னு சொல்லி கேட்டுச்சு அந்த பொண்ணு. நாங்களும் வந்து செஞ்சு பார்த்தோம். இன்னுமே செய்ய செய்ய அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல, அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கண்ணே, இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு, அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அந்த தெருவில் இருக்க எல்லாருமே, அந்த ஒரு கிராமம் இது,
வந்து பார்த்துட்டு அவங்களுமே எங்கள் வீட்டுக்கும் அந்த கெமிக்கல் தாங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. கொண்டு போன கெமிக்கலே பத்தலை பாருங்கள், எவ்வளோ தூரம் அழுக்க போகுதுன்னு பாருங்கள். ஒன்றுமே மேஜிக்கான கெமிக்கல் தான் இது. அதிகபட்சம் அந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு 300-400 தான் செலவு பண்ணோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கல்யாணனால சரி சார் வீட்டை இடிச்சிடலாம், கல்லை கூட இடிச்சு விட்டு புதுசாக கூட போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க போல். எதிர்த்து எங்களோட யூடியூப் சேனலை பார்த்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஒன்றுமே உங்களோட பணம் வந்து கொடுக்குற பணம் வந்து திருப்தியாக இருக்கும், எவ்வளோ அழுக்காருந்தாலும் போயிடும், நீங்கள் நம்பி வாங்கலாம். உங்களுக்கு அந்த கெமிக்கல் வேணும்னு நான் இந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு தர்றேன், கீழே நம்பர் இருக்கும், டைட்டிலே நம்பர் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஃபோன் போடுங்க, உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறோம். நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், நாணயமாக இருப்போம். நீங்கள் நம்பி எங்களுக்கு வந்து ஃபோன் போடுங்க. ஃபோன் போடுறப்போ நைட்டு ரொம்ப அன்டைம்லாம் ஃபோன் போடாதீங்க. ஒரு அக்காலாம் 10 மணிக்கெலாம் ஃபோன் போட்டாங்க, ஆர்வத்தில் அதை பார்த்துட்டு ஆர்வத்தில் ஃபோன் போட்டாங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா, உங்களுக்கு ஒன்றுமே இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கக்கா. நீங்கள் எவ்வளோ கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த கெமிக்கலை வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையுமே உங்கள் பாத்ரூமில் இருக்க டைல்ஸு புதுசு மாதிரி ஆயிரும். நீங்கள் செலவு பண்ணுற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த ரெண்டு கெமிக்கலுமே சேர்த்து 400 ரூபாய்க்கா, ரொம்ப நீங்கள் அதிகமான செலவுலாம் கிடையாது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கக்கா. தேங்க்யூங்க்கா.